காட்டுங்க கிராணி. இந்த என்னாச்சுமா, இது உனக்கு பிடிக்கலையா என்ன? பாட்டி, இதெல்லாம் நியாயமா இருக்கா? அத்தைக்கு அவ்வளவு பெரிய நகை, எனக்கு சின்னதா இந்த ரிங்கா, பார்ஷியாலிட்டி காமிக்கிறீங்களே, இது இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அது அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. அது என்னன்னா, உன் அத்தையோட சைஸ் பாத்தியா, சைஸுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல இல்ல, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்ன, அவ்வளவுதான். நான் உன் பக்கம் தான் பேசுறேன். இது ரொம்ப தப்பு, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. என்னதான் சின்னவளா இருந்தாலும் இவ்வளவு சின்ன கிஃப்டா கொடுத்தீங்க. நான் ஒன்னும் சின்னவ கிடையாது, பெரியவதான். இந்த வீட்டோட பெரிய மருமக. எனக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஆனா எல்லாரும் எப்பவும் இப்படிதான் பண்றீங்க. மைதிலி, உனக்குதான் இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய கடமை கொடுத்துருக்கோம்ல. எப்பவும் இதே மாதிரி ஏதாவது ஒன்னு சொல்லி சமாளிங்க. நீங்க சொல்றத நான் கேட்கவே விரும்பல. எனக்கு எந்த கடமையும் வேண்டாம். எனக்கு இங்க உட்காரவே பிடிக்கல. நான் போறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத, பிரமிளாவுக்கு அப்புறம் உனக்கு தானே அந்த நகையெல்லாம். ஹாலியா, நீ முதல்ல பண்ண தப்பியே மறுபடியும் பண்ற. நான் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், இவ பொண்ணு இல்ல பிரக்யான்னு. ஆனா நீ என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிற. இப்ப அவளே நான் தான் பிரக்யான்னு சொல்லிட்டு இருக்கா, நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. ஏன் ஒத்துக்கணும்? நான் எதுக்காக ஒத்துக்கணும் தானோ? இவன் நாம இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிற ஒரு பொம்மை தானோ, அதை நீ நம்பு. அவ அவளோட கேம் பிளான போட்டுட்டு இருக்கா, அதனால தான் தன்னை பிரக்யான்னு சொல்லிட்டு இருக்கா. அதையே நீ நம்பி வளரிட்டு இருக்க. இங்க பாரு, அவ தான் பிரக்யான்னு அவ ப்ரூவ் பண்ணிட்டான். அவளா தன்னை பிரக்யான்னு சொல்றத நான் எப்படி நம்ப முடியும்? என்னால ஒத்துக்க முடியாது தானோ. அவ என்ன செஞ்சோ அவ தான் பிரக்யான்னு நீ ஒத்துப்ப? நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க வேண்டிய அவசியம் என்ன? நீ இப்படி சொல்ற அவசியம் இருக்கு? ஏன்னா ஒருவேளை இவ தான் பிரக்யான்னா, நாம இவளை பொண்ணின்னு நினைக்கிற தப்ப செய்யக்கூடாது. உனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி நினைச்சா என்ன ஆகும் தெரியுமா?